நானும் என் மனைவியும் வாட்ச் வாங்க போனோம். அப்போ உயலை கிளப்பிய நடிகர் சரத்குமார் அதிர்ந்த ஆளும் தரப்பு. இரண்டு நாட்களுக்கு முன்னர் நடிகர் சரத்குமார் பேசிய வீடியோ தற்போது சாமானிய மக்கள் மத்தியிலும் சென்றடைய தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக நானும் என் மனைவியும் வாட்ச் வாங்க சென்றபோது நடந்தது என்ன என்பது குறித்து சரத்குமார் சொன்னதும், பிரதமர் மோடியை அவர் குஜராத் முதல்வராக இருக்கும்போது சந்தித்த சம்பவத்தை நினைவுபடுத்தி தற்போதைய ஆளும் கட்சிக்கு எதிராக சரத்குமார் கூறிய வார்த்தைகள் தான் தற்போது மிக முக்கிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்றேன், நான் உடனே பத்திரிகை சகோதரர் உடனே சரத்குமார் வந்து உங்களுக்கு வந்து சார்ந்து போயிடுவார் எழுதிடாதீங்க, எழுதுனா எழுதிக்கோங்க. வெளிநாடுகளுக்கு இப்ப இந்தியர்கள் போனா மிகப்பெரிய மரியாதை. ஏன்னா புத்தி வந்து கடைக்கெல்லாம் போனா மரியாதை கூட கொடுக்க மாட்டேன்றான். நான் ஒரு வாட்ச் வாங்க போன ஒரு கடையில் அமெரிக்கால அப்படி உள்ள போன, நான் என் மனைவி ராதிகாவும் போனோம். அவன் சூட் போட்டு நின்றுட்டு இருந்தான், எங்களை பார்த்தோன்னு கிட்ட கூட வரல. என்னடா கிட்ட வர மாட்டேன்றான்னு சொல்லி நான் போய் இந்த வாட்ச் விலையை கேட்டேன், இல்லை வாட்ச் காட்ட முடியுமான்னு கேட்டேன். அந்த விலை இவ்வளோன்னு சொன்னான். நான் விலையை கேட்கலங்க, வாட்சை முதல்ல பார்க்க வேண்டாமா, பொருளை பார்த்து தானே வாங்க முடியும், பொருளை முதல்ல காட்டியானே அப்படின்னு ஏறேன்னு பார்த்தான். நீ எல்லாம் வாங்க போறியாடா அப்படின்னு என்ன பார்த்தான். அவனுக்கு ஏஷியன்ஸ் அப்படின்னு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வந்துருது இல்லையா, அந்த கலரை பார்த்தோன்னே வேற மாதிரி ஆளு இந்தியாவிலேருந்து வந்திருப்பான்னு அவனே முடிவெடுத்துக்கிட்டான். பேரம் பேசுவானுங்க, வாங்க மாட்டானுங்க அப்படின்னு. நான் வீம்புக்காக வாங்கிட்டேன் அந்த வாட்சை, இன்னைக்கு வரைக்கும் கட்டல. ஆனால் இதே நிலைமை இப்போதெல்லாம் வெளிநாட்டுக்கு போனா அந்த கடையில் அப்படி கால் எடுத்து வச்சா போதும், பத்து பேர் ஓடி வரலாம். ஏன்னா இந்தியன் நிச்சயமா வந்து வாங்குவான், பொருளாதார அடிப்படையில் உயர்ந்து விட்டான் என்று நினைக்கிறார்கள் உலகளவிலே. அதுக்கு ஒரு காரணம் யார் என்று சொன்னா, நான் சொல்வேன், அது பிரதமர் மோடி அவர்களால் தான். எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பருவமழைக்காக பருவமழையின் சீற்றத்திற்காக துபாயில் ஒரு மாநாடு நடக்குது. இத்தாலியன் பிரைம் மினிஸ்டர் போயிட்டு மோடி கூட செல்ஃபி எடுத்துக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க. அப்ப எதுக்கு சொல்றேன்னா, இங்க வந்து ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறவன் மோடி ஒழிகின்றான். நல்ல தலைவர் இருந்தா வாழ்க்கைன்னு சொல்லி பழகுங்க. அவருக்கு நீ ஓட்டு போடுறா இல்லையா அப்புறம் முடிவு பண்ணுங்க. இருக்கிற ஒரு தலைவரை இந்தியாவின் பெயரை உயர்த்தி இருக்கிறார், ஓடோடி வந்து கை கொடுக்கிறார் ஜோ பைடன், அமெரிக்க ஜனாதிபதி. அப்ப உலகத்தின் பார்வையில இந்தியாவை உயர்த்தி இருப்பவர் பிரதமர் மோடி என்பதை மனதில் ஆழமா வச்சுக்கோங்க. அதனால நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட சரத்குமார் கூட்டணி வைக்க போறான் நினைச்சீங்கன்னா நினைச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஊரட்டு ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறாங்க சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், வெற்றி வகை சூடி இருக்கிறார்கள், சும்மா சூடல. நான் மதவாதத்துக்கு எதிர்த்து வந்தான், அவர்கள் ஒத்து போவதற்காக சொல்லவில்லை. ஜாதி மத பேதத்துக்கு கடந்து சமத்துவத்தை விரும்புகிறவன் தான் நான். அதனால தீவிரமாக அதை பத்தி இந்த மதம் தான் வேணும்னு சொல்றது நான் வந்து கண்டிப்பா எதிர்ப்பேன். ஆனா நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டுவதும் நான் தயங்க மாட்டேன். தேவையில்லாம நான் வந்து மோடி அவர்களை மூன்றாவது முறையாக முதலமைச்சராக இருக்கும் போது அகமதாபாத் போனேன், அழைக்கப்பட்டு சென்றேன். போயிட்டு அவர்களை வந்து அவர் டேபிள் உட்காந்தா சேர்ல உட்காந்து முன்னாடி உட்கார வச்சு மீடியா வாய்ஸ் என்ற பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தேன். அந்த மீடியா வாய்ஸ் பத்திரிகைக்கு பேட்டி கண்டேன் அவரை. அவர் சொன்னாரு, அப்பவே அவர் வந்து கேட்டு அவருடைய ஆட்சி முறையை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்ப சொன்னாரு, நான் வந்து ஒரு லோக்கோமோட்டிவ் அதாவது ட்ரெயினுடைய கோச்சஸ் எல்லாம் பண்ற ஒரு ஃபேக்டரிக்கு வந்தாங்க. சரி சார். ஆனால் ஒரு ஒன்று ஒன் இயருக்கு அப்புறம் மறுபடியும் வந்தாங்க, எதுவும் பிரச்சனையான்னு கேட்டேன். இல்லை, திறப்பு விழாக்கு நீங்கள் வரணும்னு சொன்னாங்க. அப்போ த ஸ்மூத் டிரான்சிஷன் ஆஃப் ஒர்க், அவர் வந்து வேலையை வந்து சொல்லியிருக்காங்க, இதை செய்யுங்க, நம்ம தமிழ் நம்ம மாநிலத்துக்கு சிறந்தது, அது செய்யறதுக்கு பர்மிஷன் கொடுங்க, இவர் சொல்லிட்டாரு. அது பாட்டு வேலை நடக்குது. இங்கே இப்போ வந்து என் சகோதரர் ஒருத்தர் வந்தார் மத்தியானம், நான் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனேன், நடக்க மாட்டேன் இது ஏன் அப்படின்னா, இல்லை அது வேற பேசுறாரு. நான் வேற என்ன பேசுறாரு அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் வேறு பேசணும் வேறு பேசிதான் ஆகணும் இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஆனால் என்னடா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நீ வேறு மாதிரி பேசியான்னு சொன்னேன். நான் வேறு பேச வேண்டாம், நீ வேறு மாதிரி பேசு, அப்போ சரியாயிரும். உரிமை, நாளைக்கு என்ன தினம் தெரியுமா, வேர்ல்ட் ஹியூமன் ரைட்ஸ் டே, உரிமைக்காக போராடுகின்ற நாள் நாளை. இன்று ஆன்டி கரப்ஷன் டே,
இது ரெண்டும் ஒன்னா சேருது. ஊழலை ஒழிப்போம், உரிமையை காப்போம். அந்த ஊழல் ஒழியணுன்றது ஆழமா சொல்ல வேண்டிய கூட்டம். இது மழை பெஞ்சு நிறைய சொல்லணும்னு இருந்தேன், நிறைய சொல்றதோட குறைவா சொன்னாலும் நிறைவா சொல்லணும். கடு சிறுத்தாலும் காரம் பெரிது.